வணக்கம் அகத்தியன் அகாடமி. TNPSC குரூப் 2A-க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஸோ அத்தனை சந்தேகங்களுக்கும் சேர்ந்தாப்பில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வீடியோ முழுக்க பாருங்கள். நான் எந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்கிறேனோ அதே டவுட்டை வந்து திரும்ப நீங்கள் வந்து கமெண்ட்டே கேட்குறீங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். உங்களால் வந்து வீடியோ பொறுமையாக பார்க்க முடியலனாலும் ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல எனக்கு அதிகமாக கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சால்டேட் மார்க் ஷீட் தாங்க. கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷ்னல் டிகிரி, இதில் மேக்ஸிமம் பீப்புள் வந்து கேட்டது கன்சால்டேட் மார்க் ஷீட் வச்சு தான் சார் நான் அப்ளை பண்ணேன், இப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்டிருந்தீங்க. கன்சால்டேட் மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணவங்க தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள், ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இது ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. அடுத்தது, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து அதில் இருக்க ஃபோலியோ நம்பர் தான் சார் நான் போட்டேன். இப்போ எனக்கு காலேஜில் கிராஜுவேஷன் நடத்தி டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யன்னு கேட்டிருக்கீங்க. ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டையே தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள் சார், ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா. இது ஒரு சொல்யூஷன். தென் சர்டிஃபிகேட்டில் நான் என்னுடைய நம்பர், சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்குது சார், நான் அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் தப்பாக போட்டுட்டேன்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க, ஓகேங்களா. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்பாலஜி லெட்டர் எழுதி வச்சு நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டே தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா. இந்த இஷ்யூ ஓவர், சரிங்களா. அடுத்தது, ஹால் டிக்கெட் சைன் இஷ்யூ. இதில் நான் ஹால் டிக்கெட் சைன் இஷ்யூ நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஹால் டிக்கெட் சைன் இஷ்யூக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹால் டிக்கெட் மிஸ் ஆனவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டு பேர், போத் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், சைன் வாங்காதவங்களும் சரி, மிஸ் ஆனவங்களும் சரி, சைன் வாங்காமல் என்கிட்ட ஹால் டிக்கெட் இருக்குது சார்னு சொல்கிறவங்க தாராளமாக அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாலஜி எழுதி அப்லோட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரிட்டனில் தான் அப்லோட் பண்ணணும், சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து மிஸ் ஆனவங்களும் தாராளமாக வந்து அப்பாலஜி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. தென் இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். பிஎஸ்டிஎம் வந்து எனக்கு காலேஜில் கொடுத்தது தான் சார் இருக்குது, இப்போ வந்து என்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காலேஜில் உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயே தமிழ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்போ 1 மந்த் டைமுக்குள்ளே உங்களால் வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கிடுங்க, வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, என்னால் 1 மந்த் டைமுக்குள்ளே வாங்க முடியல, எனக்கு காலேஜ் சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார்னு சொன்னீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள், போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இசேவா சென்டர் உள்ளே போகிறதுலேருந்து என்னென்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இசேவா சென்டர் உள்ளே நுழையிறதுலேருந்து நான் சொல்லிடுறேன், ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் தாங்க. நீங்கள் உள்ளே போகும் மோஸ்ட்லி வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3:30 to 4:00 போங்க, சரிங்களா. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் குறையும். மார்னிங் டைமில் வந்து மேக்ஸிமம் அதை மற்ற சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய காமன் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. நம்மள மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு மதியத்துக்கு மேலே போங்க, போதுமானது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய ஒன் டைம் ஐடி, அதுக்கப்புறம் ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க உங்கள் முன்னாடி தான் உட்காந்து சிவி அப்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக கொடுக்க அவங்க ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையில், உங்களுடைய மேற்பார்வையில் மட்டும்தான் அவங்க ஒவ்வொரு சான்றிதழும் உங்ககிட்ட சொல்லி அப்லோட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. தென் ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. ஃபீஸ் பே பண்ணாதான் உங்களுடைய, அதாவது மெயின்ஸுக்கான எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டு முடித்தாதான் உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ரொசீஜருக்குள்ளேயே போகும், சரிங்களா. இசேவா சென்டர் போகிறதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ்க்கான எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிட்டு போங்க. சிலருக்கு வந்து அந்த ஃபீஸோடைய பேமெண்ட்க்கான ஆப்ஷனே எனக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸெம்ஷன் இருப்பீங்க, அதனால் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து காட்டாது. ஸோ ஃபீஸ் பே பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறம்
உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அப்லோட் பண்ணி முடித்த அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட்டே வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டட்னு சொல்லி ஒரு காலம் இல்லைனா வெரிஃபைடுன்னு ஒரு காலத்தில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அதில் வந்து குட்டியாக இமேஜ் மாதிரி வரும். ஒரு சிலருக்கு அதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து வராமலும் போகலாம், சரிங்களா? அது பிரச்சனையே கிடையாதுங்க. சரி, எனக்கு அந்த பாக்ஸில் வந்து எதுவுமே வரலன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க. அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், ஓகேவா? ஏன்னா வந்து அங்கே சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ் ஆகி முடிகிறது கொஞ்சம் சர்வரில் டைம் எடுக்கும். அதனால் வராது, வரலனாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் இசேவா சென்டரில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எப்போனாலும் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை உங்களுடைய ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டு உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும், வியூ டாக்குமெண்ட்ஸ் த்ரோ இ சேவா சென்டர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தாராளமாக வந்துடும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டிசி இஷ்யூ. சார், எனக்கு டிசியே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போதுமானது, சரிங்களா? அப்படி இல்லை, டிசி இருந்ததுன்னா டிசியை அப்லோட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படி இல்லாதவங்க வந்து டிசி அப்லோட் பண்ணுங்கள், போதுமானது. அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட். என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து இது ரொம்ப முக்கியங்க. அரசு ஊழியராக நீங்கள் பணிபுரியிறீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி தடையில்லா சான்றிதழ் ரொம்ப 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 முக்கியம். என்ஓசி யார்கிட்ட வாங்கணும், இது வந்து நமக்கு திரும்ப சொல்கிறேன், அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் என்ஓசி அவசியம். இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ஓசி ரொம்ப ரொம்ப முக்கியம், போதுங்களா? சப்போஸ் நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்ஓசி முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓசி வந்து என்னால் இப்போ வாங்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி சான்றிதழ் சொல்லி உங்களுடைய உயர் அதிகாரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் துறையில் நீங்கள் பணிபுரிகிற துறையில் உங்களுடைய அலுவல் உயர் அதிகாரி வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. அந்த சான்றிதழை இப்போ அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் ஒரு என்ஓசி வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் என்கிட்ட என்ஓசியே இருக்குது சார், அனுமதி சான்றிதழ் என்கிட்ட இல்லைனாலும் என்கிட்ட என்ஓசியே இருக்குது சார்ன்னு சொல்கிறவங்க தாராளமாக என்ஓசி அப்லோட் பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்கள் என்ஓசி இல்லைன்னா அனுமதி கடிதம் ஏதாவது ஒன்று வச்சு அப்லோட் பண்ணியே ஆகணும். அரசு ஊழியர்களுக்கு என்ஓசி இல்லைன்னா அனுமதி கடிதம் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார், என்னுடைய எல்லா இப்போ வந்து ரவிக்குமார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார், என்னுடைய எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ரவிக்கும் குமாருக்கும் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் 10th மார்க்ஷீட்டில் மட்டும் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க, ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது கன்சால்டேட் மார்க் ஷீட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃபோலியோ நம்பரும் சொல்லியாச்சு. அதாவது ப்ரொவிஷனலில் ஃபோலியோ நம்பர் வச்சு தான் நான் அப்ளை பண்ணேன். இப்போ வந்து என்கிட்ட கான்வகேஷன் வந்துருச்சு சார்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரொவிஷ்னல், இப்போதைக்கு ப்ரொவிஷ்னல் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது டிகிரியும் சேர்த்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டிருந்தீங்க, ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டு போகணுமான்ட்டு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது இருந்த ஃபோட்டோ வேணுமா இல்லை டேட் இருக்கிற ஃபோட்டோ தான் வேணுமான்னு கேட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போதோ குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போதோ உங்ககிட்ட வந்து டேட் இல்லாமல் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்தது ஒரு 1 இயர் கேப்பில் எடுத்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதையும் ஒரு ஃபோட்டோ கொண்டு போங்க. இ சேவா சென்டரில் அவங்களே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது அப்பாலஜி லெட்டருடைய ஃபார்மேட் வந்து நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோஸில் கொடுத்துருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பாலஜி லெட்டர் பிரிண்ட் எடுக்கக்கூடாது, ஹேண்ட் ரைட்டனில் மட்டும்தான் எழுதி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமோ நம்பர் கேட்டிருந்தீங்க, மெமோ நம்பர் தேவையில்லைங்க. மெமோ நம்பருக்கு பதிலாக உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுங்க, போதும், ஓகே? தென் ஃபஸ்ட் கிளாஸ் இஷ்யூ. ஃபஸ்ட் கிளாஸ் இஷ்யூ வந்து என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் செகண்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படித்ததுலேயே ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது,
டோட்டலாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணணும்னு, அதாவது டிகிரியே ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும்னு முடியாது, அவசியம் இல்லை. நீங்கள் படித்த ஒரு டிகிரி, உங்களுடைய டிகிரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, சரிங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் இஷ்யூஸ்க்கு வந்து நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட்டில் டவுட்ஸ் கேளுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸுக்குமே இதில் வந்து பதில் இருக்குது. அதுக்கப்புறம் இ சேவா சென்டர் போகிறவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பத்திரமாக அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இஷ்யூ கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இருக்கிற சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். பெண்கள் வந்து கணவர் பேரில் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, கணவர் பேரில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்பா பேரில் ஒன்று புதுசாக வாங்கி அப்பாலஜி லெட்டர் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் பழைய சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா கணவர் பேரில், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன் பண்ணி இப்போ நான் இந்த புது சர்டிஃபிகேட் அப்பா பேரில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பரும் மென்ஷன் பண்ணி ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள், போதுமானது. யாருடைய விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட மாட்டாது, பயம் வேண்டாம். இன்டர்வியூலேருந்து நல்லபடியாக சிவி பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 பே பண்ணி முடிச்சுருங்க. பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இ சேவா சென்டர் போங்க. அங்கே அவங்க வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ கொடுத்துட்டு வாங்க. மேக்ஸிமம் 200 குள்ளே தான் ஆகும். ஓகே, ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அகத்தியனோட நன்றி, வணக்கம்.